1789 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது கத்தோலிக்க கல்லூரியான ஜோர்ஜ் டவுன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. ஆயிரத்து 1833 இலங்கையின் முதலாவது சட்டவாக்க பேரவையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக பதவி வகித்த முத்துக்குமாரசுவாமி பிறந்தார். 1897 இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். 1937 லியோன் ஸ்டோஸ்கி தலைமையில் ஜோசப் ஸ்டாலின் அரசை கவிழ்க்க முயன்றதாக 17 கம்யூனிஸ்டுகளின் மீது மாஸ்கோவில் விசாரணைகள் ஆரம்பமாயின. 1950 இஸ்ரேலின் சட்டசபை ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்தது. 1957 சென்னை மாநிலத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. 1973 வியட்நாமில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் அறிவித்தார். 2002 அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் பேர்ல் கராச்சியில் கடத்தப்பட்டார். இவர் பின்னர் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டார்.